NLC நிறுவனத்திலிருந்து சாம்பல் ஏற்றி சென்ற லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மூன்று லாரிகளை தீ வைத்து எரித்ததால் நெய்வேலியில் பதற்றம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்திலிருந்து சாம்பல் ஏற்றி செல்லும் லாரிகள் அதிவேகமாக செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் மேலக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தன் அவரது மனைவியுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். வழியில் எதிரே வந்த NLC நிறுவன லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கோவிந்தன் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது மனைவி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் NLC நிறுவனத்தின் மூன்று லாரிகளை சிறைப்பிடித்ததுடன் தீ வைத்து எரித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றனர். ஆனால் விபத்தில் இறந்தவரின் உடலை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து விபத்தில் இறந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு NLC நிறுவனத்தில் நிரந்தர வேலையும் இழப்பீடும் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனா்.